ஸோ ஹலோ மக்களை எல்லாம் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் ரோட்டில் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்க வடுகை ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம போய் அங்கே ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சரி ஓகே, வாங்க நம்ம ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம உள்ள கீழே இருக்க போர்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க, ஸ்பேசியஸாகவும் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு வந்தோம்னா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு நான் ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் வந்துட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் சிக்கன் தந்தூரி சொல்லியிருக்கோம். அது போக இங்கே என்ன ஸ்பெஷல்னா கடாய் சிக்கன். கடாய் சிக்கனில் வந்துட்டு அவங்க கடையிலேயே கடையோடையே அப்படியே எடுத்துக்கிடுவாங்க சிக்கனை. அந்த ஃபுட்டேஜ் நான் வேணால் ஆட் பண்ணுற பாருங்க, அவங்க கொண்டு வரும்போது எவ்வளோ ஸ்மோக்கியாக வந்திருப்பாங்கன்னு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி வரலாம். ஃபஸ்ட் நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய டிஷ்ஷஸ் இருக்குங்காட்டி ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் நான் தயிரோ எடுத்துக்கிறேன், ஆனியன் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வித் ரைத்தா கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கு. அது சிக்கன் ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு, ஓகே எடுத்தாலே வருது. ஸோ வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் இவங்களே கொண்டு வந்துட்டாங்க. தண்ணி ஃப்ரீ இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம தான் பே பண்ணி வாங்கணும் போல். சரி, இதை நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். தென் வி கோ வித் திஸ் சிக்கன் தந்தூரி. இந்த பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸ் செஞ்சுருக்கோங்க. ஸோ பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது, அந்த காரம் சிக்கன் வெந்தது எல்லாமே ஆப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சிக்கன் தந்தூரி வந்து சாப்பிடலாம். ஒரு பீஸ் நான் எடுத்து நான் வச்சுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மயனஸில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு சிக்கன், இன்னும் கொஞ்சம் குக் பண்ணியிருக்கலாமான்னு தோணுது என் பர்சனல் ஒப்பீனியன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் தந்தூரி பரோட்டா சொல்லியிருந்தோம். ஸோ தந்தூரி பரோட்டா வித் கடாய் சிக்கன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். கடாய் சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லாயிருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது சாப்பிடும்போது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அது முடித்தாச்சு. ஸோ அது கூடயே அப்படியே நாங்கள் ஃபுல்காவை எடுத்து ட்ரை பண்ணோம் கடாய் சிக்கனோட. ஸோ அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதோட சேர்த்து கடாய் சிக்கன் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஓ, அதோட வித்து கடாய் சிக்கன் குட். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு நெத்திலி ஃப்ரை சொல்லியிருக்கோம், அதையும் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படியே நம்ம லெமன் எடுத்து அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது, நல்லா வந்துருக்கு, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலா உள்ள இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, உள்ளே கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, மேலும் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி நான் வந்து பாட் புல்க்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் சாப்பிட்றலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. மேபி வாங்கி வச்சு ஒரு 10 or 20 minutes வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு இது மெல்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய டைனிங் இருக்குது ஃபுல்லாமே. ஸோ அங்கேயும் டிஸ்பிளே போடுவாங்க, மேட்ச் டைம்ஸ்லாம் அங்கே மேட்ச் போடுவாங்க. அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் போடுவாங்க, நீங்கள் வந்து மேட்ச் பார்த்துட்டே கூட சாப்பிட்லாம். ஸோ இங்கே முக்கியமாக சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது.
ஸோ அது ஒன்று தான், ஃபேமிலியோட வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். ஓவரால் இங்கே வந்துட்டு ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக, நீங்கள் வந்துட்டு காடையிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போகிற வழியும் ரைட் சைடு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்காக யூடியூப் பற்றி வச்சனால மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கட்டா, பை பை.